SRMPR Global Railways in Sirappu Divya Kshetrodanam Sutrula June Madam Aram Thedi Nagarkovililirundu Varanasiku VTV05 endra promo code ai payanpaduthi 5% discount perungal. நம்ம இந்தியன் கல்ச்சர் படி இந்தியன் சட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காகிற வயசு வந்து 18 வயசு. 18 வயசு ஆனால் லீகல், அதே மாதிரி அவங்க மேஜர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடலசன்ட் ஏஜில் தான் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையவே இருக்கும். அவங்களோட அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறமா அவங்க ஆப்போசிட் செக்ஸ் மேலே வர்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். டீனேஜ்லேயே வந்து அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிக்கும்போதே ஒரு பொண்ணும் பையனும் லிவ்இனில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலி அந்த வீடுக்கு வந்து வாடகை கொடுக்கறதுலேருந்து, இல்லை ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னாலும், இல்லை வெளியில் போகிறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க, டேட்டிங் போகிறாங்க, அவுட்டிங் எல்லாமே ஓகே. ஈவன் 90% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு பாண்டிங்காகவும் ஆயிடுறாங்க ஆஃப்டர் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா. வெந்த டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த அளவுக்கு மனக்கவலையாக மன சோர்வாக இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் என் தோளில் தட்டி கொடுத்து விட இதுதானே உன் பிரச்சனை, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ஏக்கத்துலேயும் கவலையிலையும் இருக்காங்க. நம்ம வேந்த டிவி மூலயமா இங்கே கொடுக்குற அந்த கமெண்ட் பாக்ஸ் மூலயமா கேட்குற கேள்விகளுக்கு ஒவ்வொரு எபிசோடாக அதுக்கான தீர்வுகளும் பதில்களையும் தொடர்ந்து அப்படி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் மேம், நான் காலேஜ் படிக்கிறேன். நானும் ஒரு பையனும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஆனால் வேறு ஒரு பையன் கூட எனக்கு லவ்வும் இருக்குது. இப்போது நான் இவனை விட அவன் கூட சேர்ந்து வாழ்கிறதா என்ன பண்ணுறதுன்னே புரியலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலேஜ் டைமில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஃபஸ்ட் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் என்ன, இது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிபேட்ஸ் போயிட்டே இருந்தாலுமே, ஸோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போட கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம வந்து கல்யாணம் ஆகாத ஒரு அன்மேரீட் கேர்ளோ இல்லை பாயோ அவங்க வந்துட்டு சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இந்தியாவில் அதை லீகலைஸ் பண்ணியிருந்தாலும் சில பிரச்சனைகள் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயும் வருது. ஸோ இதை ஏன் லீகலைஸ் பண்ணாங்க, நிறைய டிவோர்ஸ் கேஸஸ், கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற கருத்து வேறுபாடு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, டவுரி சிஸ்டம், இல்லை இன்லாஸ்னால வர ப்ராப்ளம், மர்டர்ஸ், சூசைடல் தாட்ஸ், இதையெல்லாமே வந்து அவங்க ஒரு செக்ஷுவல் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தாலுமே மன சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அதே மாதிரி 18 வயசுக்கு மேலே ஆயிட்டா மேஜர், ஸோ அதனால் அவங்கவுங்களோட வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சட்டப்பூர்வமாக ஆர்டிக்கிள் 21 அதாவது ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது நம்மளோட சட்டத்திலேயே இருக்குது. ஒவ்வொருத்தருமே ஒரு தனி நபர், அவங்கவுங்களோட விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது சட்டமே சொல்லுது. சரி, இந்த சட்டம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஆப்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே டீனேஜ் பருவத்தில் இருக்காங்க. அதே மாதிரி மைனர், நம்ம இந்தியன் கல்ச்சர் படி இந்தியன் சட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்காகிற வயசு வந்து 18 வயசு. 18 வயசு ஆனால் லீகல், அதே மாதிரி அவங்க மேஜர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ ஸ்கூல் லைஃப் ஒரு 17 வயசில் தான் வந்து 12th முடிக்கிறாங்க. காலேஜ்குள்ளே என்டர் ஆகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட் இயர்லேயே 18 இயர்ஸ் நான் மேஜர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரியும், என்னோடய ஒரு வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணுறதுக்கான டெசிஷன் அத்தாரிட்டி எனக்கு இருக்குது, நான் முடிவு பண்ண முடியும், நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேச்சர் தானாகவே வந்து உருவாகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான மனப்பிரச்சனைகள் வருது? இப்போ காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து,
வேற ஊர் விட்டு ஊர் இல்லை அப்ராடில் போய் இந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்காக போகிற பசங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இந்த அடலசன்ட் ஏஜில் தான் ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறையவே இருக்கும். அவங்களோட அந்த பியூபர்ட்டிக்கு அப்புறமா அவங்க ஆப்போசிட் செக்ஸ் மேலே வர்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். முன்னே இருந்த காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ், அந்த காதல் அப்படிங்கிறதே வந்து காலேஜ் லைஃப் ஃபுல்லாக காதல் அப்படிங்கிறதுலையே நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா கரியர் அவங்க ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம், இல்லை வந்துட்டு அவங்க எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே அவங்களோட லைஃப்பை வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜரில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்போது இந்த கல்ச்சர் பார்த்திங்கன்னா எனக்கே நிறைய கேசஸ் வராங்க. ஸோ டீனேஜ்லேயே வந்து அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ரெண்டு பேருமே வந்து காலேஜ் படிக்கும்போதே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. சில பேர் வந்து ரொம்ப அவேராக இருக்கிறாங்க அந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுல, ஒரு சேஃபர் செக்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு ஒரு சேஃபர் பீரியடில் போனாலுமே மனசார்ந்த பிரச்சனைகள், இப்போ இந்த பொண்ணு கேட்ட மாதிரி ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நானும் நீயும் வந்துட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொண்ணும் பையனும் லிவ்வின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலி அந்த வீடுக்கு வந்து வாடகை கொடுக்கறதுலேருந்து, இல்லை ரெண்டு பேருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னாலும், இல்லை வெளியில் போகிறாங்க ஷாப்பிங் பண்ணுறாங்க டேட்டிங் போகிறாங்க அவுட்டிங் எல்லாமே ஓகே, ஈவன் அவங்களோட செக்ஷுவல் ஃபீலை கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீ வேறு யார் கூட வேணாலும் பேசினாலோ பழகுனாலோ வெளியில் போயிட்டு வந்தாலோ என்ன டைமுக்கு வந்தாலும் போனாலும் நான் கேட்கக்கூடாது, அதே மாதிரி நான் எங்கே போனாலும் வந்தாலும் நீ கேட்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரீடம் வந்து அவங்களுக்குள்ள நல்லாவே இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, அவங்க நினைக்கிறாங்க என்னோட செக்ஷுவல் அர்ஜ் அது என்னோட ஸ்டடீஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணுது, ஸோ அதனால் எனக்கு தோணுது, அதனால் என் ஃபீலிங்ஸை வந்துட்டு நான் டக்குன்னு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் லெவல் ஆஃப் ஸ்டேஜில் அவங்க இறங்கிறதுக்கான காரணங்கள். அதுக்கப்புறமா போக போக அவங்க ஒன்று 90% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு பாண்டிங்காகவும் ஆயிடுறாங்க ஆஃப்டர் ஒன்ஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பையன்கிட்ட வந்துட்டு அவங்க அந்த ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று அதிகமாக அட்டாச் ஆயிடுறாங்க, இல்லைன்னா டிட்டாச் ஆயிடுவாங்க. இவன் கூட வந்துட்டு செக்ஷுவல்லாக என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியாது, அதனால் எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இதில் என்னென்னா அந்த பையனும் பொண்ணும் வந்து தெளிவாக டெசிஷன் எடுத்துகிட்டு அவங்க அப்படியே விலகி போயிட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப அடிக்ட் மாதிரி ஆகிட்டு நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், நம்ம வந்து லிவ் இன் இல்லை இதை கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கும்போது, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இல்லை அப்படின்னு வரும்போது தான் பிரச்சனைகள், இல்லை அவங்க வந்து மர்டர் பண்ணுற அளவுக்கோ இல்லை அடித்தடி ஆகிற அளவுக்கோ ப்ராப்ளம்ஸ் வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே லிவ்வின்ல ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையனும் பொண்ணும் இருந்தாலுமே இந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அஃபையர், அதாவது ஒரு லவ், உண்மையாகவே அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகணும், வேற ஒருத்தரோட வந்து இந்த மாதிரி காதல் வருது, அவங்க கூட தான் என்னோட லைஃப் பார்ட்னர், அவங்க தான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் அடுத்த பாதின்னு அவங்க சூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு ஆசிலேஷன் பீரியடுனே நம்ம சொல்லலாம். மனசு வந்து அழைப்பாகுது, இவன் நல்லா இருப்பானா இல்லை இவன் நல்லா இருப்பாளா, இவன் எனக்கு ஆப்டாக இருப்பாளா, என்னோட கருத்து வேறுபாடுகள் இல்லை என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வருவாளா, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வாழ்ந்து பார்ப்போம் செட்டான கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் இருந்தாலும் இது ஒரு மன உளைச்சலுக்கே அதிகமாக தள்ளப்படுது. நிறைய பேருக்கு அந்த ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறமா ஒரு கில்ட் கான்சியஸ் எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு உண்மையான உறவை கண்டுபிடிக்கிறப்போ ஏற்கனவே ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நம்ம வந்துட்டு ஒரு செக்ஷுவலி இன்னொரு பையன் கூடையோ ஒரு பொண்ணு கூடையோ நான் வந்துட்டு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன், நான் வந்து வெர்ஜின் கிடையாது. ஸோ இப்போ நான் இன்னொரு பையனை நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் இல்லை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரூ லவ் பியூர் லவ் அப்படின்னு வரும்போது மனசாச்சு உறுத்துது, எனக்கு ஒரு ரொம்ப கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேசஸ் வந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் என்ன நம்ம பண்ணுவோன்னா, அந்த கில்ட் அவங்கள விட்டு வெளியில் போகிறதுக்கு அந்த குற்ற உணர்வு எப்போவுமே குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா, இது இருந்துச்சுன்னா சின்ன சின்ன வயசு அவங்களுக்கு வந்துட்டு இன்னும்
நிறைய உலகத்தை பார்க்கணும், நிறைய அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வை ஃபஸ்ட்டு எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வரணும், அண்ட் தென் இதுக்கப்புறமாவும் நிறைய அவங்க ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லேயும் சரி, இல்லை அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் அவங்க போகும்போது அவங்க எப்படி ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து ப்ராப்பராக கவுன்சிலிங் முறைப்படி அவங்களுக்கு இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் நிறைய மாரல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது ஏன் ஹேப்பன் ஆகுது? இப்போது நம்ம வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பே இருக்கக்கூடாதா, அப்போ அதெல்லாமே தப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த படிக்கிற காலத்தில் இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆகும்போதும் இல்லை லிவ்இனில் வரும்போதும் நிறையா பசங்க வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போய் மாட்டிக்கிறாங்க, இல்லை வந்து இந்த செக்ஷுவல் ரிலேட்டடான மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவங்களுக்கு வருது, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் அட்டாக் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அப்போது இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா, படித்து முடிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் இருக்கிறவங்க, லைக் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லை ஒரு நல்ல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, ஒரு மெச்சூர்ட் லவ், அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து, அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியாது அப்படின்ற அந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே ஃபைன், அவங்க ரெண்டு பேரும் ஒரு மெச்சூர்டாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன்லேயும் இல்லை ஒரு செக்ஷுவல் அர்ஜென்சிக்காகவும் வந்துட்டு ஒரு லிவ்இன்னோ இல்லை செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்குள்ளே இன்வால்வ் ஆகும்போது பாடி மட்டும் வந்து சஃபர் ஆகலை, மனசு ரொம்ப சஃபர் ஆகுது, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும். என்ன நேர்களை, இந்த மாதிரி உங்களோட மனசுலேயும் நிறைய குழப்பங்கள், இது சரியா தப்பா, நான் நினச்சிட்ருக்கிறது எனக்கு மட்டும்தான் தோணுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகங்கள் இருக்கா, உடனே மொபைலை எடுங்க, உங்களோட கேள்விகளை பதிவு பண்ணுங்கள், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் லைஃப்பை. நன்றி, வணக்கம்.